நமது போராட்டம் என்ற தலைப்பிலே கடந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதை உங்களுக்கு தொடர விரும்புகிறேன். நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர் மாற்றுகிறார். எப்போதும் எல்லாவற்றிலும் எல்லாவிடத்திலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் ஜெயம் ஜெயம், எப்போதும் ஜெயம், ஜெயம் ஜெயம் ஜெயம், இப்போதும் ஜெயம், ஜெயம் ஜெயம் ஜெயம், எங்கேயும் ஜெயம். ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம். விசுவாசிகள் எல்லாம் நல்ல கரங்களை வைத்து ஜெயம் ஜெயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் 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 ஜெயம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து முன்னே செல்லுகிறார். நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு போராட்டம் உண்டு. நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்க போராட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை முடித்தேன். யூதா எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் ஒண்டிக்கு ஒண்டி போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டு. பிரியமானவர்களை, புனித போர், ஜிஹாடி, ஒரு ஹோலி வார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. போராட்டம் தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். போராட்டமே இல்லைன்னா ஜெயமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போராட்டம் இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய ஜெயம் கிடைக்கும். பிரியமானவர்களே, 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் அழித்து தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை சுதந்திரித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்ற, அது ஊழியமாக இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, நலமும் விசாலமுமான கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து யுத்தம் பண்ணி அதை சுதந்திரித்துக்கொள், நான் உன்னைய கொடுத்தேன். கர்த்தர் அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் யுத்தம் பண்ணி அதை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் யுத்தம் பண்ணி அதை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஏசியல் உதவி ஊழியனாக இருக்கும்போது ஒரு நாள் கொடுத்த தேவ செய்தி எனக்கு நினைவு இருக்கிறது. அர்னோன் என்னும் ஆற்றை கடந்து கர்த்தர் நடத்துவாரானால் நம்முடைய சபையிலேயும் அந்த சத்தியத்தை ஒரு முறை பகிர்ந்து கொள்வேன். நம்ம 31 ஜாதி ராஜாக்களை அழிக்க வேண்டும், 7 ஜாதிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எனக்கு போராட்டமே வேண்டாம், ஜெயம் வேண்டும் என்று கேட்டால் அந்த ஜெயம் வராது. பிரியமானவர்களே, அவர் வாசல் மட்டும் அந்த யுத்தத்தை திருப்புகிறவருடைய ஜெய பலனாய் இருக்கிறார். எபேசியர் 6:10-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 6:10 முதற்கொண்டு. கடைசியாக சகோதரரே, கடைசியாக என்று சொன்னால் எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக என்றல்ல, காரியத்தினுடைய கடை தொகை, சம்மப், முத்தாய்ப்பு, எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து தொகுத்து சொல்வேனால் முதன்மையான முக்கியமான கோடிட்டு காட்ட வேண்டிய கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளும். சர்வாயுத வர்க்கத்தையும் மற்றவைகளோடு கூட சேர்ந்து சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏனெனில்
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய சத்துருவை அங்கே வர்ணிக்கிறார். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், நிறையா பட்டாலியன்ஸ் இருக்காங்க, சேனைகள் என்று பன்மையில் பார்க்கிறோம். சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய சத்துருவை நாம் அறிய வேண்டும். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற நம்முடைய சத்துருவை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வேதம் நமக்கு ஒரு சத்துரு உண்டு. நம்முடைய சத்துரு யதார்த்தமான, ஏதோ ஒரு கற்பனை அல்ல, இஸ் ரியல். நாம் காண்கிறதை விட காணாத உலகம் யதார்த்தமானது. நாம் காண்கிறதை விட காணாத உலகம் யதார்த்தமானது. நான் உங்களை பார்ப்பதை விட, நீங்கள் என்னை பார்ப்பதை விட, நம்மை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய உலகம், இல்லாட்ட ஆவி உலகம், அது இன்னும் யதார்த்தமானது, இன்னும் ரியலானது. இந்த சத்துருவை குறித்து நம்முடைய வேதம் ஒரு தேவன் என்று சொல்லி, இஸ் அ காட், பிரபு, அந்தகார பிரபு, ஆகாயத்து பிரபு என்று சொல்லுகிறது. அவன் ஒரு ராஜா, ஒரு பிரபு, அதிபதி, லோகாதிபதி, இந்த லோகத்தினுடைய அதிபதி, ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அந்தகார லோகாதிபதி, அந்தகார உலகத்தினுடைய ரூலர். He is a prince, he is a king, he is a god, he is a ruler. அவனுக்கின் ராஜ்யம் உண்டு. He has got his own kingdom. அவனுடைய domain, அவனுடைய ஆளுகைக்கு உள்ள இடம், அதான் principality. அவன் ஆட்சி நிலைவரை, அவன் ஆட்சி செலுத்துகிற இடம், அவனுக்கு பவர் உண்டு. பவர், டார்க்னஸுக்கு பவர் உண்டு. பவர் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார வல்லமை, சக்தி, இதெல்லாம் இல்லை இல்லை என்று அவன் உங்களை நம்ப பண்ணுவதே அவனுடைய ஒரு தந்திரம், அவனுடைய தந்திரம். நமக்கு எதிரியே இல்லை, நமக்கு எதிரியே இல்லை என்று நம்மை நம்ப பண்ணி, நாம் எச்சரிப்பாக விழிப்பாக ஜாக்கிரதையா இல்லாதபடி அவன் செய்து விடுகிறான். அது ஒரு தந்திரம், யுத்த தந்திரம். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு எதிரி உண்டு. அந்த எதிரிக்கு என்று சேனை உண்டு, சேனைகள் உண்டு. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், ஆகாய படை, காலால் படை, கப்பற்படை, துணை இராணுவ படை, நிறைய படைகள் இருக்கு. அதே போல் அவனுக்கு சேனைகள் இருக்கு. சில வேளை சொல்லுவார்கள், முழு மிலிட்ரியையும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், பேராமிலிட்ரி ஃபோர்ஸ், முழு இராணுவத்தையும் நிறுத்தி இருக்கிறோம். முழு இராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது, விமானப்படை தயார் நிலையில் இருக்கிறது, போர்க்கப்பல்கள் நம்முடைய எல்லை ஓரமாக வர ஆரம்பித்து விட்டன, ப்ரிப்பேர்னஸ். வெறும் காலால் படை மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, ரேஞ்சர்ஸ், பல விதமான படைகள். அவனுக்கு இப்படிப்பட்ட பல விதமான படைகள் இருக்கின்றன. அதான் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அவைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. வாசியுங்கள். ஆகையால் அப்படி இருக்கிறபடியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்போ ஒரு நாள் யுத்தம் டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ யுத்தம் இல்லாத நாட்களில் நம்ம பயிற்சி எடுத்துக்கணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ஒரு யுத்த நாள் வருது, திடீர்னு யுத்தத்தை வார் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. யுத்த நாளில்
நீங்கள் எதிர்க்கவும், நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. எதிர்க்க திராணி வேணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி வேணும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இருங்க. ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைசீராயும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் விழிப்பாய் இருங்கள். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் இரண்டு குறிப்புகளை பார்த்தோம். ஒன்று, preparation for the battle, யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். இப்ப யுத்தம் இல்லை, யுத்தம் வந்த பிறகு நான் பயிற்சி எடுத்துக்கொள்வேன் என்று சொல்ல முடியாது. அந்த 31 ராஜாக்களையும் மேற்கொண்டு 7 ஜாதிகளை அழித்து கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் பயிற்சி எடுத்தார். நல்ல கடுமையான பயிற்சியை தேவன் கொடுத்தார். இடையிலே அமேலேக்கியரோடு ஒரு யுத்தம் வந்தது, ஓக் சீகோனோடு யுத்தம் வந்தது, எரிகோ பட்டணத்தில் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார், ஆய் பட்டணத்தில் யுத்தம் வருகிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் யுத்தம் பண்றாங்க. அவர்கள் பார்வைக்கு இவர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார். இவர்களிலே சிலருடைய பார்வைக்கும் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார். அந்த சத்துரு யார்? யுத்த சன்னத்த ட்ரெயின்டு மிலிட்ரி, வெல் ட்ரெயின்டு மிலிட்ரி சத்துரு. அவனுக்கு ரதங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு, குதிரையில் ஏறுகிற வீரர்கள் உண்டு, வாள் பிடிக்கிறவர்கள் உண்டு, ஈட்டி எய்கிறவர்கள் உண்டு, தேர் ஓட்டுகிறவர்கள் உண்டு, தேரிலிருந்து வில் எய்து யுத்தம் செய்கிறவர்கள் உண்டு. பிரியமான அவர்களுக்கு யுத்தங்களை நடத்த ராஜாக்கள் உண்டு, தளபதிகள் உண்டு, சேனாதிபதிகள் உண்டு. பிரியமானவர்கள், இவர்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி? விசுவாசிக்க பயிற்சி. கோதுமையும் இல்லை, வார்கோதுமையும் இல்லை, திராட்சை ரசமும் இல்லை, எண்ணெயும் இல்லை. தேவன் நம்மை நடத்துவார் ஒரு ட்ரெயினி. அங்கே மோசே மலையின் மேலே கரங்களை உயர்த்தி கொண்டிருந்தால் அமலேக்கியரை நம்மாலே முறியடிக்க முடியும். ஒரு பயிற்சி. அவிசுவாசம் இருக்குமானால் நம்மாலே ஜெயிக்க முடியாது. ஒரு பயிற்சி. அந்த உருவிய பட்டயத்தோடு இருக்கிற அந்த அதிபதி, அவன் நம்ம சைட்ல இருந்தா ஜெயிச்சிருவான், அவன் எதிரி சைட்ல இருந்தா தோத்துருவான். நம்முடைய ஜெயம் நம்முடைய தேரின் அடிப்படையிலே அல்ல, நம்முடைய ஜெயம் நம்முடைய ஈட்டியின் அடிப்படையில் அல்ல, பட்டயத்தினுடைய அடிப்படையில் அல்ல. நம்முடைய ஜெயம் வேற எங்கேயோ இருக்கிறது. அந்த உருவிய பட்டயத்தினுடைய அந்த மனிதன் நம்முடைய பக்கத்தில் இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம், அவன் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா நம்ம தோத்துருவோம். ஒரு ட்ரெய்னிங். பிரியமானவர்களே, கர்த்தர் இவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ரெண்டு குறிப்பு பார்த்து, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட், பி ஸ்ட்ராங் இன் த மைட் ஆஃப் த லார்ட். Be strong in the Lord. Be strong in the might of the Lord. கர்த்தரினுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நல்ல பலப்படுறோம். பிரியமானவர்களே, கர்த்தரில் பலப்படுறதுனா அவருடைய சத்தியத்தில், அவருடைய வசனத்தில், அவருடைய வழிநடத்தல், அவருடைய விசுவாசத்தில், அவருடைய உபதேசத்தில், அவரை நேசிக்கிற நேசத்தில், அதான் கர்த்தரில் பலப்படுறது. அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பின் அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியேசன், அந்த அபிஷேகம், அந்த கேட்ட வசனம்,
அந்த வசனம் ஒரு வசனம் 30, ஒரு வசனம் 60, ஒரு வசனம் 100 பலன் தரும். எந்த அளவினால அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அளக்கப்படும். எந்த அளவு அந்த வசனத்தை தியானிக்கிறோமோ, எந்த அளவு அந்த வசனத்தை அபியாசப்படுத்த விரும்புகிறோமோ, அந்த அளவு அவர் அமைக்கை குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே கொட்டுவார். தேர்றோம், வளர்றோம். அதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இன்னைக்கு 3வது குறிப்பிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசியுங்கள் 13 வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதிகளையும் ஆகாய மண்டலத்தில் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேரைகளையும் எல்லாவற்றையும் கூட்டி பண்மையிலே சொல்லுகிறார், அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது தலைப்பு பொசிஷன் ஃபர்ம்லி டேக்கன். எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும். பிசாச எதிர்க்க பிரியமானவர்கள் அதுக்கு ஒரு சில திராணி வேணும். சென்னை தமிழில் சொன்னால் தில்லு வேணும். தில்லு இருக்கா? அப்பந்தான் மல்லுக்கு நிற்க முடியும். தில்லு இல்லாங்காட்டி மல்லு இருக்காது பிரதர். விசுவாசம் எதிர்த்து நிற்க தில்லு வேணும், திராணி உள்ளவர்கள் ஆகணும். ஒரு நாள் பீச்சில் போனேன். ஒரு ஆள் ஒரு பெரிய ஜெர்மன் ஷெப்பர்ட் அல்சேஷன் நாயை பிடிச்சிட்டு வர்ற பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. அதாவது ராஜா மாதிரி திங்கு திங்கு நடந்து வரு. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வரும்போது அங்கே ரெண்டு நின்ன தெருநாய் இந்த அல்சேஷன் ஜெர்மன் ஷெப் அல்சேஷன் நாயை பார்த்து அல்சேஷன் பயந்து ஓடுது, வாழை சுற்றிக்கிட்டு அவர் பிடிச்சி இழுக்காரு. நான் யோசனை இது பார்க்க தான் இப்படி மாட்டு மாதிரி இருக்குது. ரெண்டு தெருநாய் கொலைச்சாலும் பிரியமானவர்களே, விசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க, ஓடிப்போம். அதுக்கு எப்படி நம்மளுடைய பொசிஷன், நம்ம ரெடி ஆகிக்கணும். எப்படி நின்று அவனை எதிர்த்து நிற்கலாம்? எதிர்த்து நெல்லுங்கள் பிசாசு, ஓடிப்போவான். நம்ம அவன் பல்ல காட்டினாலும் பயந்துடுறோம், அவன் வாழை காட்டினாலும் பயந்துடுறோம். ஒரு நாள் அப்படிதான் ஒருத்தர் மேடையில் பேசினார், அச்சமில்லை அச்சமில்லை வானம் இடிந்து விழுந்தாலும் அச்சமில்லைன்னார். அப்போ பார்த்து ஒரு பல்லி பல்லி விழுந்துச்சான். சும்மா வாய் சாவிடார். அச்சமில்லை அச்சமில்லை வானம் இடிந்து விழுந்தாலும் அச்சமில்லைன்னா பல்லி விழுந்து ஓடி போயிட்டாங்க. பிரியமானவர்கள் அந்த பொசிஷன் எடுக்கணும். நம்முடைய பொசிஷன் அவன் எப்படி நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுறது, எதிர்த்து நிற்க என்று மாத்திரமல்ல தாக்கு பிடிக்க. அவன் வெள்ள போல சத்துரு வர்றான், சத்துரு வெள்ள போல வருவான். ஆண்டவரே நான் ஏழை ஆண்டவரே, நான் பலவீனன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? வெள்ளம் அவனை அடிச்சுட்டு போய் வேற என்ன செய்யும்? நீதான் சொல்லிட்டேன் நான் பலவீனன் ஆண்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சத்துரு வெள்ளம் போல வரும்போது, யோர்தான் பிரவாகித்து வரும்போது, வைப்பாய்வன் காலடி யோர்தான் பிரவாகித்து வருது. யோர்தான் அப்படியே கொஞ்சம் தண்ணி சல 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 தண்ணி வருது, அல வைப்பாயன் காலடி தற்பேரன் சொற்படி அப்படின்னு பாடிவோம். யோர்தான கடந்தரலாம், முட்டி அளவு தண்ணி வருது. கர்த்தர் கர்த்தர் கூட இருக்கிறத கடந்துருவேன். பார்த்து போடும், காலை தேய்ச்சி தேய்ச்சி போடும், எங்கேயாவது பள்ளம் இருந்துடக்கூடாது, சேர் இருந்துடக்கூடாது, கடந்துடலாம். முட்டி அளவு தானே தண்ணி. யோர்தான் இடுப்பு அளவு வருது, யோர்தான் இடுப்பு அளவு வருது. பார்த்து அவ்வளோ பழக்கம் இல்லை. பார்த்து ஐயா தண்ணி கழுத்தளவு வருது. நீச்சல் தெரியும், ரெண்டு அடி மூணு அடியில் நீச்சல் அடிச்சிருக்கிறேன். பாத் டப்பில் பாத்ரூமில் இருக்கிற டப்பில் நீச்சல் அடிச்சிருக்கிறேன், மணலில் நீச்சல் அடிச்சிருக்கிறேன். கழுத்தளவு தண்ணியா கொஞ்சம் பயமாக இருக்குது. திராணி இல்லை, மூக்குக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன தெரியுமா இருக்காது? ஆ மூக்குக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்?
கால் தூக்கிறோம், தண்ணியில் இறங்கினா தானே தெரியும். மூக்க தண்ணி தொட்டுடுச்சுன்னா கால் தரையில் நிற்க முடியாது. நீ மூக்கு பிடிச்சிக்கணும், மூக்கு பிடிச்சாலும் மேலே வந்துப்பேன். மூக்களவு தண்ணி போச்சுன்னா பேலன்ஸ்லாம் கிடையாது, அப்புறம் பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். கணக்கில் பேலன்ஸ் இருக்காது, அப்புறம் கணக்கு முடிஞ்சிடும். தலைக்கு மேலே தண்ணி போகுது, 6 அடி 7 அடி 8 அடின்னு போகுது. பிரியமான எத்தனை பேர் 8 அடியில் குளிச்சிருக்கீங்க? 8 அடி தண்ணியில் ஏறலாம் நீந்திருக்கா? 8 அடி தண்ணி, ஐயோ 10 அடி அருமராஜ் வர்றார், அங்கே இன்னொரு கை. 25 அடி ஆளும் யார் பேர் இருக்கா? 25 அடி அடி சக்கை என் கூட 2-3 பேர் இருக்கீங்க. 25 அடி ஆழத்தில் போய் மண் எடுத்துட்டு வரும். ஒன்றும் பண்ண அதே தண்ணி தானே, 25 அடினாலும் அதே தண்ணி தான், 50 அடினாலும் அதே தண்ணி தான். கொஞ்சம் காது வலிக்க அவ்வளோதான், வேற என்ன பண்ணிட போகுது? வெள்ளம் பெருகினாலும் வல்லமை குண்டக்கூடாது. அதான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும் அப்படின்னு. சரி சாரி சாரி சாரி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின். ரொம்ப பேசுனா உடனே ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி போடுவான். ஏதோ ஒரு லாபம், ஒரு 2 சவரன் கொடுத்தா எதிர்த்து நிற்கிறதெல்லாம் போயிடும். ஒரு 3 சவரன் 10 சவரன் அப்புறம் உபதேசமாவது. செபிச்சு சொல்கிறேன் பிரதர், முதல்ல பொண்ணு நகைலாம் போட மாட்டோம், என் பையன் நகைலாம் போட்டு பொண்ணு வேண்டாம், நகை போட்டு பொண்ணு வேண்டாம். நாங்கள்லாம் பிரதிஷ்ட உள்ள குடும்பம், பிரதிஷ்ட உள்ள குடும்பமா, நகை போட்டலாம். இல்லைங்க, பொண்ணு வந்து ஒரு 10 சவரம் போடலான்ட்ருக்கு. அது வேணா கொடுத்து விட்டுருங்க, அது ஒரு பிரதிஷ்டை பாருங்க. ஆனால் போடலாம் மாட்டா, இல்லை கொஞ்சமாவது கழுத்தில் போடணும். நீ கேட்ட மாதிரி 10 சவரம் கொடுத்துட்றோம், ஆனால் கழுத்தில் ஒரு 5 சவரம் அதெல்லாம் அவள் போடவே மாட்டாங்க, நாங்கள் பிரதிஷ்டை உள்ள. சரிங்க, பரவாயில்ல. அவங்க மாமா சொல்லியிருக்காரு, எப்படியும் பொண்ணுக்கு 15 சவரம் போட்டு தான் கட்டணும், மூலியை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 10 சவரம் கொடுத்துடலாம், 15 சவரம் போட்டு தான் கட்டணும். இவ்வளோ சொல்கிறீங்க, நான் செபிச்சு சொல்கிறேன், இதான் பீலையாமை ஆகி. 5 சவரம்னா இவனுக்கு வேணாம், 25 சவரம்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பா. ஆண்டவர் சொல்ல கட்டு, அந்த பொண்ணையே கட்டுன்றவர். பீலை 50 போகாதுன்னா சொன்னார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் 3 நாள் செபிச்சேன், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பீலே 50 போடான்னு தான் சொன்னார். வீடு தாரேன் அது தாரேன்னு போன்ட்டாரு, செபிச்சுதான் போனான். எதிர்த்து நிற்க திராணி இல்லை. அங்க மோபாபின் ராஜா பாலாக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாய்க்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி போடுறான். இந்த இதை பிடி, இந்த பிஸ்கோத்து பிடி, இதை பிடிங்கிற. பிரியமானவர்களே, நாய்க்கு மனுஷருக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. சில வேளைகள் அந்த வித்தியாசம் தெரிகிறது. நிறைய பேர் நாய்க்காக பெரிய பெரிய வீட்டுக்கு பாதுகாப்புக்காக நாய் வளர்த்தாங்க. அப்படிதான் ஒரு பெரிய நாய், நன்றி உள்ள நாய், எஜமானுக்கு நன்றி உள்ள நாய். ராத்திரி அவுத்து விட்டுருவாங்க காம்பவுண்ட்ல, யாரு கிட்ட போனாலும் லொல்லு லொல்லு லொல்லுன்னு கோதிக்கும். ஒரு நாள் பார்த்தா வீடை முத்தமா சுருட்டிட்டு போயிட்டா நாய் எங்கதான் இருந்துச்சு, கொலைக்கவும் இல்லை, எப்படா திருடம் வந்தான்னு தெரியல. அவர் ஆராய்ச்சி பண்ணா அந்த திருடம் என்ன பண்ணியிருக்கான், டெய்லி கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அப்படி வருவானா, 2 நாள் லொல்லுன்னு கொலைச்சிது, நான் பார்த்து சிரிச்சு அது கொலைக்கிறத விட்டுச்சு. 3வது நாள் அப்படி வந்தான், சிரிச்சான், அதுவும் சிரிச்சிட்டு போயிட்டு. 4வது நாள் பிஸ்கட் போட்டான், அதுக்கு ட்ரைனிங், யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே நின்னான். இவன் எடுத்து சாப்பிட்டான், அது நக்கி பார்த்துச்சு, சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் வந்தான், அதுக்கு பிஸ்கத்து போட்டான், எலும்பு துண்டு போட்டான், வால் ஆட்டி ஆட்டி சாப்பிடுச்சு. அது இந்த எஜமானுக்கு பதில் அந்த எஜமானுக்கு நன்றி உள்ளவனாக மாறிடுச்சு. வீட்டை திறந்தான் வந்தான், கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். இவ்வளோதாங்க நாய், இன்னும் 2 எலும்புத்துண்டு எக்ஸ்ட்ரா போட்டால் அதனுடைய நன்றி எல்லாம் அதிகமாக போயிடுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியலை. சிலர் கஷ்டங்கள் வந்தால் சோர்ந்து போகிறோம், துன்பங்கள் வந்தால் துவண்டு போய் விடுகிறோம். சிலர் இன்பங்களை காட்டினார், வாழை காட்டினால் வாழால தடவி விட்டார். வேதத்தில் சொல்லுது, அநேக கள்ளு தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் லீடர்ஸ், இந்த லீடர்ஸ்லாம் விழுந்தது பாம்பினுடைய வாலினாலே விழலை. அந்த கள்ள தீர்க்க தரிசி அதான் வால், கள்ள தீர்க்க தரிசி வால். ஏசாயில வாசிக்க,
அந்த வாளால தான் வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்றில் ஒரு பகுதி விழுந்தது. பல்ல காட்டி விட வைக்கல. ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் பல்ல பார்த்தா விட மாட்டாங்க. ராத்திரி சொப்பனை வந்துச்சு, பிசாசு வேன்னு வந்துச்சு, உடனே உபவாசம் போட்டுருவாங்க, செபிச்சிருவாங்க. அது அப்படியே வாழை வச்சு கொஞ்சம் தடவி தடவி ஒட்டிச்சிருந்தான். அதனால தான் வேதம் சொல்லுது, கள்ள தீர்க்க தரிசியே அந்த வால், அந்த வாலினாலே வானத்திலே மூன்றில் ஒரு பகுதி நட்சத்திரங்களை அவன் கீழே விழத்தள்ளினான். இன்றைக்கு அநேகர் விழுகிறது கள்ள தீர்க்க தரிசிகளாலும் கள்ள தீர்க்க தரிசனங்களாலும். அது அப்படியே இன்பமா இருக்கும். எதிர்த்து நிற்க திராணி வேணும். ஒன்று நாளாகம் 21:1 நினைக்கிற வாசிங்க. 21:1 பிரியமானவர்களே, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொழுகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. தமிழ்ல சாத்தான் எழும்பின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல சாத்தான் நின்னான். தாவீத விழத்தல்லாம விட மாட்டேன், நிக்கிறான். நான் விட மாட்டேன், நிக்கணும், நான் நிக்கணும், திராணி வேணும், எதிர்த்து நிற்க. பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்போது அவன் ஓடி விடுவான். அந்த பொசிஷன் எடுக்கும். செஸ் விளையாடும் போது அந்த பொசிஷன் சொல்லுவான். அந்த நைட் அந்த குதிரை எந்த இடத்துல இருக்கு, அந்த ராணி எந்த பொசிஷன்ல வச்சா மேக்சிமம் அட்டாக் பண்ண முடியும், எப்படி ஒரு பொசிஷன் டெவலப் பண்ணனா கிங்கை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த பொசிஷன். அப்பதான் எதிர்க்க முடியும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா தானே எனக்கு விளையாட தெரியும், இந்த காயை மூவ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி வச்சிங்கன்னா நாலு மூல் அவுட் ஆயிடுவீங்க, நாலு மூல் அவுட் ஆயிடுவீங்க. பிரியமானவர்களே, வெறும் ரூல்ஸ் மாத்திரம் தெரிஞ்சு புத்தியும் யோசிக்க மாட்டேன், யுத்தியும் கிடையாது. எனக்கு செஸ் விளையாடுற ரூல்ஸ் மாத்திரம் தான் தெரியும். பான் எப்படி நகர்த்தணும், குதிரை எப்படி நகர்த்தணும், தேர்ப்படை எப்படி நகர்த்தணும், எனக்கு ரூல்ஸ் மாத்திரம் தான் தெரியும்னு சொல்லி நீங்கள் செஸ் விளையாட வாங்க, நாலே நாலு மூ தான் நீங்கள் அவுட் ஆயிடுறீங்க. நாலே நாலு மூவில் நான் உங்களை அவுட் ஆக்கிடுறேன். ஆனால் நீங்கள் புத்தியை யோசிக்கப்படாது, புத்தி இருக்கப்படாது. நாலு மூக்கு மேலே நான் மூவ் பண்ணி உங்களை அவுட் ஆக்க முடியலைன்னா ஒன்று உங்களுக்கு விளையாட தெரியுதுன்னு அர்த்தம், இல்லை எனக்கு விளையாட தெரிலன்னு அர்த்தம். நம்ம பொசிஷன் இல்லைன்னா நாலு மூல் அவுட் ஆயிடுவோங்க. எண்ணி நாலு மூ தான் கேட்டால் பாராமல் நாலு மூவை சொல்லுவேன். செஸ் விளையாட தெரிஞ்சவங்களை பிகே ஃபால் ஆரம்பித்து கொண்டு போயிடுவேன் அப்படின்னு. நம்ம நிறைய பேர் புரியாது, விட்டுருவேன். ஐயா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் அந்த பொசிஷன் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கணும். இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ அதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்பட்டோமானா அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, லட்சங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை நமக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் சரி, எதிர்த்து நிற்க திராணி வேணும், தில்லு வேணும். அப்பதான் நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எப்போது ஒரு கதை நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டுமா சொல்றேன். ஒரு நைட் கிளப், பிரியமானவர்களே, ஒரு நைட் கிளப்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க, நிறைய பேர் மேல ரூபாய் தூக்கி போடுறாங்க, நிர்வாணம் ஆடிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பணக்கார வாலிபன் உட்கார்ந்துருக்கான், அவன் அவளை கூப்பிடுறான். அவள் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்றான். 50,000 ரூபா தரேன் நைட்டுக்கு, 50,000 ரூபா தரேன் வர்றியா அப்படிங்கிற. சரி அப்படிங்கிறான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 50 ரூபா தரேன் வரியா அப்படின்னு, 50 ரூபா தரேன் வரியா அப்படின்னு. அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. வாட் டு யூ திங்க் அபவுட் மீ, என்னை பற்றி என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டேன். அவர் ரொம்ப கூலாக சொன்னான், பைசா கொடுத்தா நீ வருவே, எனக்கு அதில் டவுட்டே இல்லை, எவ்வளவுக்கு வருவேன்னு தான் தெரியலைன்னு. உன்னை பற்றி என்ன பெருசாக நினைக்கிறதுக்கு இருக்கு, பைசா கொடுத்தா வாலாட்டிட்டு வருவேன் எனக்கு தெரியும், ஆனா எவ்வளவுக்கு வருவேன் தான் தெரியல. நீ பைசா கிடைச்சிச்சுன்னா நம்ம விட்டுருவோம் சத்தியத்தை, ஆனா எந்த அமௌண்ட்ல விடுவோம் தான் தெரியல, எந்த அமௌண்ட்ல விடுவோம் சத்தியத்தை, எவ்வளவு பைசா கிடைச்சா விடுவோம் நம்முடைய அழைப்பை, தரிசனத்தை. பிசாசுக்கு நம்ம யாருன்னு தெரியும், பைசா கொடுத்தா பின்னால வந்துருவோம் தெரியும், ஆனால் எந்த பைசாவுக்கு நம்ம வருவோம் தான் தெரியாது. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும். அது எப்போ முடியுது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது. எப்போ நம்ம கர்த்தரிலும்
கர்த்தர் என்று அவருடைய வசனத்தில் உபதேசத்தில் சத்தியத்தில் அவர்களுடைய பிரின்சிப்பிளில் வாழ்க்கை முறைகளில் அவர் மேலே உள்ள அன்பில் அவருக்காக ஜீவிப்பதில் அவருக்காக மறிக்க ஆயத்தமாக இருப்பதில் வாழ்ந்தால் அவருக்காக செத்தால் அவருக்காக வாழ்வது உமக்காக சாவது உமக்காக என்று அவரில் நம்ம பலப்படணும். ரெண்டாவது அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியேட் செய்யணும். அப்போ பிசாசுக்கு தெரியும் இவன் எந்த பைசாவுக்கும் வரமாட்டான், இவனுக்கு துன்பம் கொடுத்தா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருமா, இன்பம் கொடுத்தா கொடுக்குற இன்பத்தை அனுபவிச்சுட்டு நமக்கு டாட்டா சொல்லிடுவான். இவனை இன்பத்தை கொடுத்து மயக்க முடியாது, துன்பத்தை கொடுத்து மயக்க முடியாது. ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், சாத்தானை போல வெக்கங்கட்டவனே கிடையாது, எத்தனை போ பிசாசே போ பிசாசே போ பிசாசேன்னு சொன்னாலும் அவன் பின்னாலேயே வரும். அவர் சொன்னார், சாத்தானுக்கு இருக்கிற கிருபை நமக்கு இருந்தால் நல்லா ஊழியம் செய்யணும். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்கிறோம், இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசவே மாட்டேன். நம்ம ரொம்ப மானம் ரோசம் சூடு சொர்ணம் உள்ளவர், இவர் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் பேசாத, இனிமேல் இந்த கடவுள்களெல்லாம் காசு சொல்லாது அப்படின்னா சரிப்படுறதா நம்ம சொல்ல மாட்டேன், கீழ்ப்படிவேன் அப்படின்றோம். அவன் இல்லை, எத்தனை தடவை போ பிசாசேன்னு சொல்லுங்க திரும்ப வரும், வீலையன் வரமாட்டேன்னு சொன்னாலும் மோபம் திரும்ப திரும்ப இதை தாரேன், பொண்ணு தாரேன், வெள்ளி தாரேன், வீடு தாரேன், பங்களா தாரேன், காரு தாரேன், இன்னும் மோர் தாரேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். அவன் சோர்ந்து போக மாட்டான், நம்ம சோர்ந்து போகாம இருக்கும். வானத்திலிருந்து அக்கினி வந்தவொடனே ஜெயம் கிடைச்சிடாது, உடனே எசேபியேல் வெட்டுவேன் பாரு அப்படின்னு. உடனே நம்ம ஆண்டவரே இவ்வளோ நாள் இப்படிலாம் போராடி என்னத்தை கண்டேன், எல்லாம் உங்கள் பக்கம் வந்துட்டோம், நான் மாத்திரம் இப்படி சத்தியம் சத்தியம்னு சொல்லி என்னத்தையா கண்டேன். சோர்ந்து பார், எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, நான்காவது 13 வசனம் திரும்ப வாசியுங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளிலே பிசாசினுடைய சேனைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், ஓடிடப்படாது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. ரெண்டாவது எதுக்கு தில்லு வேணும், எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன், சகலத்தையும் செய்து முடிச்சிட்டேன், இப்போ நான் ரெடியாக நிற்கிறேன், ரெடியாக நிற்கிறேன், ஆற குறைய இல்லை, ஹேவிங் டன் ஆல் டு ஸ்டாண்ட். நீங்கள் தைரியமாக நிற்கணும்னா, தாக்கு பிடிக்கணும்னா, எதையும் ஆறை குறையாக விடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ செஞ்சு முடிச்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும், ஸ்டெப் பை ஸ்டெப் டு த க்ளோரி லேண்ட் அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் களத்துனா களத்துறணும், தூக்கி எறினா எரிஞ்சிடணும், நில்லுனா நின்றுறணும். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சத்தியம்னு தெரியும், நானும் ஒப்பு கொடுக்க போறேன் இருக்கப்படாது. பிரியமானவர், ஒருத்தர் கரு கருன்னு இருப்பார், யாராவது கருப்பாக இருந்தால் நான் கலரை வந்து குறை சொல்ல, அவர் கரு கருன்னு இருப்பார், நல்ல கருப்பாக ஒரு மீசை உண்டு, பெரிய மீசையாக வச்சிருப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக மீசை எடுத்துட்டு வந்தார். நான் கேட்டால், ஏண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்களே, மீசை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க சிலர், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறீங்களா, மொத்தமாக எடுத்துட வேண்டியது தானே, இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டு வர மாதிரி அசிங்கமாக தெரியும். நான் சொல்லி போட்டேன், இப்போ இருக்கிறதும் தெரியலைன்னு எடுத்தாலும் தெரியாதுன்னு, ஏன்னா அவர் கலர் அப்படி, இப்போ இருக்கிறதும் தெரியலை எடுத்தாலும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தை விடணும். அதுக்கு முன்னால் ஒரு பாட்டிலு, அப்புறம் அரை பாட்டிலு, அப்புறம் குவார்ட்டரு, அப்புறம் 100 ml, அப்புறம் ஒரு பாட்டி வரும் 2 bottles ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக விடுறான். அப்பா பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா
எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நிற்கணும், அறகுறையாக விடக்கூடாது. விட்டு அதை தொற்றுவோம், வலைய விடுனா விட்டுறணும். ஒரு மாதம் கழித்து ஜெபம் பண்ணிட்டு வலைய விடுறேன், ஆண்டவரே நீ வலைய விடு என்று சொல்லிவிட்டு நான் வலையை விட்டு விடுகிறேன், ஆனால் ஒரு மாதம் ஜெபம் பண்ணி விட்டு விடுகிறேன், நீ அந்த வலைக்குள்ளேயே போய் மாட்டிக்குவேன். நீ மீன் மாட்டுறதுக்கு பதிலாக நீ மாட்டிக்கிட்ட வலையில் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ, ஏசு எப்போ உயிரை விட்டார் தெரியும், எல்லாவற்றையும் செய்து முடித்து தன் ஜீவனை விட்டார். சாப்பிட்றதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஜீவனை விடுங்க, எப்போ சாவோன்னு தெரியாது, அதனால எப்போதும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக இருங்க. பிரியவன் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், காலம் கடத்தாது. சாயந்தரம் செஞ்சிடறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தார், நிறைய பழமொழி சொல்லியிருக்கார். என் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு அந்த பழமொழிகள் எனக்கு உதவியாக இருந்தது. If you want to have anything done, go to the busiest man, he will find time. உனக்கு எதாயிலும் காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் பிஸியாக இருக்கவன்ட்ட போ, அப்போ உனக்கு நடக்கும். சோம்பேறிட்ட போக. அதுக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த உதாரணம், நீ ஒரு அட்டஸ்டேஷன் கையெழுத்து வாங்க ஒரு அதிகாரிட்ட போகிற, இல்லை ஒரு பெரிய அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர்கிட்ட போகிற, ஒரு எம்எல்ஏட்ட போகிற, சார் இந்த அட்டஸ்டேஷன் கொஞ்சம் வேணும் சார். அப்படியா, சாயந்திரவாப்பா போட்டுருவேன், சாயந்திரம் ஃப்ரீயாக தான் இருப்பேன், சாயந்திரவா போட்டு தரேன். நீங்கள் சாயந்திரம் போவீங்க, அப்பனா அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார், என்ன தம்பி சார் சாயந்திரம் வரச்சு, அப்படியா சொன்ன டயத்துக்கு கரெக்டாக வந்துட்டிய, காலையில் வந்திருப்பா, காலையில் நீ வந்து காலையில் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், காலையில் வா நான் போட்டு கொடுத்துட்றேன். அவன் சோம்பேறி, அவன் காலையிலையும் ஃப்ரீ தான், அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது, சாயந்திரமும் ஃப்ரீ தான், காலையிலையும் ஃப்ரீ தான், அதனால் என்ன சொல்கிறான், காலையில் வாங்குறான். சார் எத்தனை மணி வாயே, நீ காலையிலே வந்துருப்பா, ஒரு 7-8 மணிக்கு வந்துரு போட்டு தரேன். ஏன்னா 6 மணிக்கும் ஃப்ரீ, 7 மணிக்கும் ஃப்ரீ, 8 மணிக்கும் ஃப்ரீ, சோம்பேறியமே. நீ 8 மணிக்கு போ, அப்போ தான் பல்லு இடிச்சிக்கிட்டு இருப்பான். தம்பி வந்துட்டியாப்பா, நான் ரெடியாக வர ஒரு 1/2 மணி நேரம் ஏன்னா 9:00 ஃப்ரீ தானே, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வர, ஏன் நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இன்னைக்கு சாயந்தரம் வாப்பா. சார் சாயந்தரம் ஃப்ரீயா, அந்த சோம்பேறி எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ தான், ஆனால் அவன் அறியாமலே அவன் வேலை இருக்குன்னு சொல்லி, என்ன வேலை இருக்கு, பல் வளர்க்கணும், ஆ ஆமாம், அதுக்கு ப்ரஷ் எடுக்கணும், அப்படியா ஆமாம், பேஸ்ட் எடுக்கணும், சரி அவ்வளோதானா, இல்லை பேஸ்டுடைய குப்பியை கலத்தணும், அப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து அடப்பா விசோம்பேறி வேலை இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாக இருக்கவன்ட்ட போகணும், டைமே கிடையாது, அவசரமாக பரப்பிட்டு இருப்பான், போவ என்ன தம்பி இருந்தேன் அப்படின்னு. சார் இந்த அட்டஸ்டேஷன் கையெழுத்து வாங்கணும் சார், எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கு. அப்படியா தம்பி, ஒரிஜினல் கொண்டுருக்கியா, எடு பாப்பா, சீக்கிரம் டைம் ஆயிடுச்சுப்பா, எடு எடு, இதான் ஒரிஜினல் அப்பா, இதான் மார்க் ஷீட்டா வாங்க அப்பா, நீ தானா, சார் இந்தா போயிட்டு வாப்பா, காட் பிளஸ் யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அவனுக்கு நேரம் கிடையாது, சாயந்தரவான்னு சொல்ல முடியாது, சாயந்தரம் பிஸி, நாளைக்கு வான்னு சொல்ல முடியாது, நாளைக்கு அவன் பிஸி, 7 மணிக்கு வான்னு சொல்ல முடியாது, 7 மணிக்கு அவன் பிஸி, செஞ்சு முடிச்சிருங்க. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால் அடுத்த நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க, அவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு அவன் தன்னுடைய முற்பிதாக்களோடு கூட சேர்ந்தான். வீட்டு காரியங்களை ஒழுங்கு சாகிறதுனால எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு சாங்க, அப்ப எப்ப சாவன் தெரியாது, அப்ப எப்பவும் செட்டில் ஆகுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், ஒரு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் சொல்லி போய் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். எப்போ அவர் வர்றனாலும் ஆண்டவர் என் பேத்டேக்கு எல்லாத்தையும் கலத்தேரலாம் நினச்சி, அதுக்கு முன்னால் நீர் வந்துட்டீரே சாமி, நான் எவ்வளவோ பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஆண்டவரே அப்படின்னா, பேத்டே முதல்ல வருமா, டெத்டே முதல்ல வருமா, எவன் கண்டான், முடிச்சிருங்க. பிரியமானவர்களே, பண்டித ஜவஹர்லால் நேருவை பற்றி சொல்லுவாங்க, அவர் படுக்க போறதுக்கு முன்பாக எல்லா அவர் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சுட்டு தான் படுக்க போவாராம், படுக்க போவாராம், செஞ்சு முடிங்க, மனசுக்கு நல்லா இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்கிறேன், ஆங்கில ஆராதனையில் சொன்னேன், நல்ல தமிழ் ஆராதனையில் சொல்கிறேன், என்னை பற்றி சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ரொம்ப இன்னும் நான் மாறணும்,
ஆனாலும் விளக்கத்துக்காக சொல்றேன். இந்த காலைக்கு ஆராதனைக்கு வர்றேன்னா செய்தி எல்லாம் முடிச்சிட்டு அதெல்லாம் பிடிஎஃப் ஃபைல் ஆக்கி நான் வந்து அதை பெரிய இடத்துல வைக்கிறேன். என்ன குறை எனக்கு கண்ணு தெரியாது. அப்ப என்னுடைய பலவீனத்தை நான் மேற்கொள்ளணும். மெய்வருத்தம் பார்த்தா முடியாது. பிரியமானவர்களே, புதன்கிழமை வேதப்பாடம், வியாழக்கிழமை காஞ்சிபுரம், வெள்ளிக்கிழமை வேலூர், சனிக்கிழமை ஆயத்தம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலில் வந்து நிற்கிறேன். இப்ப சனிக்கிழமை காலையில் ஒரு கவுன்சிலிங். நேற்று நான் லஞ்ச் சாப்பிடுவேன், 4 மணி மெசேஜ் எடுத்து அதை பிடிஎஃப் ஃபைலாக போட்டு இன்றைக்குள்ள ஆங்கில ஆராதனை பாடல்களை எடுத்து என்னென்ன அறிவிப்பு கொடுக்கணும் அந்த அறிவிப்பை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு நான் படுக்க போகும்போது இன்னைக்கு போடுற ஷர்ட்டை எடுத்து வெளுத்து வந்த ஷர்ட்டை விரித்து பார்த்து அதில் பட்டன்லாம் இருக்கான்னு பார்த்து அந்த ஷர்ட்டை ஹேங்கரில் தொங்க விட்டு அதுக்கு போட வேண்டிய கஃப்லிங்கை போட்டு உள்ளாடைகளை தனியாக எடுத்து வச்சு சாக்ஸை எடுத்து வச்சு காணிக்க காசை தனியாக எடுத்து வச்சு எல்லாம் இருக்கா. காலையில் போய் காணிக்க காசு இல்லை, சட்டை போடும்போது தான் எடுக்கிறோம், பட்டன் இருக்காது. உடனே அப்படியே கோவம் ஒரு கசக்கி அதை தூக்கி ஒரு பக்கத்தில் எரிஞ்சிட்டு இன்னொரு சட்டையை வேகமாக எடுப்போம், அதில் காஃபி கரை போயிருக்காது. ஒன்று அதை கசக்கி இன்னொரு பக்கம் எரிஞ்சு நான் கோயிலுக்கு வரல. ஆண்டவர் சித்தம் இல்லை, நான் பெறப்படணும்னு பார்க்கிறேன். ஆண்டவர் சித்தம் இல்லை, செய்து முடிங்க. அதுக்கு பெர்சிவரன்ஸ், ஒரு விடாபிடி. காலில் பார்த்துக்கலாம், நான் நிறைய வெளுத்த சட்டை இருக்கு, காலில் எடுத்து போட்டுக்கலாம், ரெடியாக இருக்கும், ரெடியாக இருக்கும், போய் பாருங்க இருக்கும். அதுக்கப்புறம் அழுக்கூடிய திறந்து மோந்து பார்த்து டியோடரன் அடிச்சு தேவையே அதெல்லாம் ரெடி பண்ணக்கூடாது. ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல? பரீட்சைக்கு போகும்போது பேனால இங்க இருக்காது, ரீஃபில் முடிஞ்சு போயிருக்கும், அங்க போய் உதறணும். அங்க போன பிறகு ஹால் டிக்கெட் இல்லைன்னு தெரியும். நம்ம செய்து முடிக்க மாட்டேங்கிறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், போகும்போது பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம், பேனா தானே எடுத்துக்கலாம். உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்காக சொல்றேன், எந்த வேலையும் ப்ரோகாஸ்டினேட் பண்ணாதீங்க. நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்க திராணி இருக்கும். பாதியில் ஆரம்பிச்ச ஐயே நல்ல முடியல, முடியும்னு நினைச்ச முடியல அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்களுக்கு குறிப்பா சொல்றேன், இன்னைக்கு ஜெயத்தை குறித்து முதல்ல ஆராதனையில் பேசு. நம்ம மேல நமக்கு ஜெயம் வேணும். இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் செய்துட்டு தான் படுப்பேன் அப்படின்னா செய்துட்டு தான் படுக்கணும். 10 மணி ஆச்சு படுக்க போறேன், ஐயோ 11 ஆச்சு படுக்க போறேன், நடக்காது நடக்காது. செய்து முடிச்சுட்டு தான் படுப்பேன். இதை படிச்சுட்டு படுப்பேன் அப்படின்னா படிச்சுட்டு தான் படுப்பேன். 11 மணிக்கு படுக்கணும்னு நினைச்சிட்டா 11 மணி வரைக்கும் தூக்கம் வந்தாலும் கண்ணில் மிளகாயை தேய்ச்சிட்டு தூங்காமல் இருக்கும். வாலிப நாட்கள் ரசிக்கப்பட்ட ஒரு பையனை தெரியும், ராத்திரி புதுதாக சீரஸ் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான், சோகம் பண்ணா தூக்கம் வரும், பயோலாஸாக தூக்கம் வரும், முட்டியில் நிற்க முடியாது. வெங்காயத்தை வெட்டிக்கு கண்ணியை மேலே தேய்ச்சிக்குவான், ஏன்னா தூங்காமல் சோகம் பண்ண யோசனை. இன்னைக்கு ராத்திரி முழுசும் தூங்கக்கூடாது, செலவில் மிஞ்சி தூக்கம் வரும். அந்த வாலிபன் செய்து எனக்கு தெரியும். கடைசியாக ஒரு நாள் ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்தான், டம்ளரில் 2 பச்சை மிளகாய் பிச்சு போட்டான். இன்னைக்கு ராத்திரி முழுசும் நான் ஜெபிக்க போகிறேன், தூக்கம் வந்தது, இந்த மிளகாயை என் கண்ணில் நான் தேய்ச்சிருவேன். தூக்கம் வந்துச்சுன்னா இந்த மிளகாயை என் கண்ணில் தேய்ச்சிருவேன். அன்றையிலிருந்து அவன் எவ்வளோ நேரம் முடிச்சிருக்க விரும்புகிறானோ அவ்வளவு நேரம் முடிச்சிருக்க. ஜெயம் உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா வா, சும்மா வா பாடுறான். ஜெயம் எடுக்கன்னா உறுதி இருக்கணும்.
பிசாசை எதிர்த்து நிற்க திராணி இருக்கணும். நம்ம காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சவங்களா போய் நிக்கணும். அரைகுறையா விட்டுட்டு பாதியில் ஓடி போய் நாங்க அங்கே ஸ்டவ்வை பார்த்துட்டு வரேன், அங்கே சிக்கனை பார்த்துட்டு வரேன், மீனை பார்த்துட்டு வரேன், கருவாடை பார்த்துட்டு வரேன், வந்து போராடுறேன்னு அவன் நின்றுகிட்டே வரப்பான். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். நம்ம ஜெயிக்கணும், நம்மையே ஜெயிக்கணும். பிரியமான், மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. 72 மணி நேரம், 3 இரவு 3 பகல், 72 மணி நேரம் ஒரு சொட்டு கண்ணை ஏறாமல் ஊழியம் செய்தது எப்படி என்று எனக்கு தெரியும். சில நேரங்கள் 60 மணி நேரம், பல நேரங்கள் 40 மணி நேரம். பெருமைக்காக சொல்ல, பிள்ளைகளை உற்சாகப்படுத்த சொல்ல, என்னுடைய எம்ஏ பட்டம் படிப்பு எழுதும்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணேன். டாரால் ஏன்னா நான் பரீட்சைக்கு படி பயங்கரமான ஜுரம், 108 டிகிரி ஜுரத்தில் கஷ்டப்பட்ட பரீட்சைக்கு முன்பாக கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவர், ஐ வில் டூ மை பெஸ்ட், யூ கிவ் மீ, யூ டூ த ரெஸ்ட். I will do my best, you do the rest. பிரியமானே, சராசரியாக ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படித்தேன். நீங்க கேப்பீங்க, எப்படி 20 மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னு. சாப்பிடும்போது படிப்பேன், குறிப்பெல்லாம் ஒரு பேட்ல எழுதி கிளிப்ல மாட்டி பாத்ரூம்ல இருக்கும்போது தொங்க விட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். தண்ணி எடுத்து ஊத்தும் போது அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே ஊத்துவேன். இந்த 4 மணி நேரத்தில் ஜபம், வேத வாசிப்பு, கருமமே கண்ணாயினர், கண் துஞ்சார், கண் துஞ்சார், செவி அருமையும் பாரார், கண் கதை கட்டிட்டு இருக்க முடியாது. எந்த காரியத்தை மேற்கொள்ளணும், உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்காக சொல்றேன். இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு தில், இந்த ஒரு உறுதி. பிரியமானவர்களே, அப்பதான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அதுக்கு திராணி உள்ளவர்கள் ஆகணும். பயிற்சியினாலே முயற்சி செய்கிற ஞானேந்திரியம் உள்ளவர்களுக்கே தகும். சும்மா பிரசங்கம் கேட்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது. ஜெய வாழ்க்கை வாழணும். There is no substitute for hard work. ஏமைய மலையா, பனிப்படர்ந்த மலையா, மழையா, வெயிலா, நிக்கணுங்க. பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. எவ்வொரு தீமையும் மேற்கொள்ள, எந்த தேவையில்லாத காரியத்தில் போய் மாட்டப்பட. சரி, குறிப்புகளை நான் சொல்லிட்டே போகலாம். பிரியமானவர்களே, மிக முக்கியமான காரியத்துக்கு வருகிறோம். 11 வசனம் வாசியுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், அது ஒரு தனி சப்ஜெக்ட். நம்ம பின்னால பார்ப்போம். பட்டயம், தலைச்சீராய், மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், எல்லாம் நிறைய போட்டிருக்கு. அதை தனியா ஒரு சப்ஜெக்டா படிப்போம். வாசித்துருவோமே, வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், சத்தியம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது ஆக்சுவலா பாதரட்சை என்பது பாதரட்சை இல்ல, லெக் கார்டு, அப்படி அந்த பூட்ஸ் மாதிரி லெக் வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும், லெக் கார்ட்ஸ். பாதரட்சையை தரித்தவர்களாயும், உள்ளாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ஹெல்மெட் வைக்கணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுவாங்க, பார்த்துக்கோங்க. சால்வேஷன், ரட்சண்யம் என்னும் ஹெல்மெட்டும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயத்தையும், சோட் வாள், பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கச்சிதமானால் இந்த தொடர் செய்தியில் ஒரு நாள் அந்த சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பேசுகிறேன். நான் ஒரு புத்தகம் ஆரம்ப நாட்களில் படிச்சிருக்கேன், 3 வால்யூம், ஆர்மர் ஆஃப் காடுங்கிறதுக்கு ஒரு 3 வால்யூம். அவ்வளோ பரிசுத்தவான்கள் தியானித்து எழுதியிருக்கிறது, அதில் கொஞ்சம் நான் படித்தது நினைவு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை ஒரு சில மணித்துளிகளில் சொல்லி முடிக்க வேண்டாம். இங்கே பார்க்குறோம், ஹெல்மெட் இருக்குது, பிரஸ்ட் பிளேட், மார்க்கவசம் இருக்குது,
ஒரு கேடயம் இருக்குது, லெக் கார்டு இருக்குது, பெல்ட் எல்லாம் போட்டிருக்கிறோம், எல்லாம் இருக்குது. இந்த சர்வாயுதம் எல்லா ஆயுதம் ஹோல் ஆர்மர் ஃபுல்லி ஆர்ம்ட் நல்லா பாதுகாப்பாக ஆயுதம் அணிந்திருக்கும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், ஆங்கில ஆராதனையில் வந்தவங்க யாரும் பதில் சொல்லப்படாது. இந்த சர்வாயுத வர்க்கத்தில் அவனை தாக்குறதற்கு அழிப்பதற்கு ஒரே ஒரு இடத்துக்கு மாத்திரம் பாதுகாப்பு இல்லை. எந்த இடத்துக்கு? சர்வாயுத வர்க்கம் தான் தரிச்சிருக்கிறான், ஆனால் ஒரே ஒரு இடம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அதில் பாதுகாப்பு இல்லை. ஹெல்மெட் இருக்குது, பிரஸ்ட் பிளேட் இருக்குது, லெக் கார்டு இருக்குது, சரி என்ன தான் அடித்தாலும் தடுக்க கேடயம் இருக்குது. அவனை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஆயுதம் இல்லை. எந்த இடம்? ஆ, கழுத்தா? என்ன சொல்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இங்கே முன்னால் சத்தமாக பலிபடத்தில் ஜோபம் பண்ணும் அடப்போம். நான் அதை கேட்கலங்க, அவன் போட்டிருக்கிற ஆயுதத்தில் என்ன பாதுகாப்பு இல்லை? ஒரு இடம் பாதுகாப்பு இல்லை. எந்த இடத்துக்கு அவனுக்கு பாதுகாப்பு இல்லை? பிரஸ்ட் பிளேட் இருக்குது, கையில் இது பிடிச்சிருக்கான், ஷீல்டு, காலில் லெக் கார்டு போட்டிருக்கிறான். லெக் கார்டுனா முட்டி வரைக்கும் நல்லா இருக்கும். ஆ, முதுகு மட்டும்தாங்க எக்ஸ்போஸ்ட். கரெக்டாக சொல்லிட்டார். எல்லாம் ஒரு கை தட்டுவோமா? அது கூட காசு கேட்பீங்க போல. நல்லா தான் ஜோராக தட்டுங்களேன். சரி, முதுகு மாத்திரம் எக்ஸ்போஸ்டாக இருக்கு. அவன் அம்பு எய்தாலும் தடுத்துடலாம், ஈட்டி போட்டாலும் தடுத்துடலாம், கிட்ட வந்து குத்த வந்தாலும் தடுத்துடலாம். தலை கீழே அந்த ஹெல்மெட் கழுத்து வரைக்கும் ப்ரொட்டெக்ஷனாக இருக்கு. எப்போ நீ முதுகை காட்டினியோ ஆண்டவர் உன்னை பாதுகாக்க மாட்டேன். உன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தில் எல்லா ஆண்டவருடைய பாதுகாப்பும் இருக்குது. நீ திரும்பி ஓடுனா உன் விழுப்பு முதுகில் வருமானா? கேவலம், பாதுகாக்க மாட்டேன். முதுகுக்கு மட்டும் ப்ரொட்டெக்ஷன் இருக்கு, எல்லா ப்ரொட்டெக்ஷன் இருக்கு. பிரியமானவர்களே, யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பருடைய ஜெய பலனாக இருக்கு. அப்போ இந்த சத்தியம், இந்த விசுவாசம், இந்த ரட்சண்யம், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெடியாக வச்சுக்கணும். அப்போதான் நம்ம யுத்தத்தை ஜெயிக்க முடியும். அது குறித்து பின்னால் ஒரு நாள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். 6வது குறிப்புக்குள்ளாக வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். வாசியுங்கள் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ வந்து ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ற, திரும்ப வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும், சகல விதமான விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள், விழித்து கொண்டிருங்கள். இங்க பாக்குறோம், இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. ஆல்வேஸ், எல்லா சமயத்திலும் ஜெபம் பண்ண தெரியும். நல்ல சமயம், கெட்ட சமயம், இன்பம் துன்பம், ஜெபம் பண்ண தெரியும். நமக்கு நிறைய பேருக்கு கஷ்டம் வந்தா ஜெபம் பண்ணும், துன்பம் வந்தா ஜெபம் பண்ணும், வியாதி வந்தா ஜெபம் பண்ணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, ஜெபம் பண்ணுவோமா? வீடு கலை கலை கலன்னு இருக்கு, ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ணா நாம்கே வாசி ஜெபம் இருக்கும், ஆவியில் நிறைஞ்செல்லாம் ஜெபிக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவருக்கு நிறைய நேரங்களில் கஷ்டம் கொடுக்குறார். டாக்டர் ரவி சக்கரியா சொல்லுவார், விமானம் கண்டுபிடித்தவனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விமானம் கண்டுபிடித்தவனுக்காக, ஆகாய விமானம், விமானம் கண்டுபிடித்தவனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பூமியிலே ஜெபிக்காத அநேகர் விமானத்திலே ஜெபிப்பார்கள். அப்படின்னு ஒழுங்கா பூமியில் ஜெபிக்க மாட்டான். அங்கே ஃப்ளைட்டில் போகும்போது
அவன் அவன் சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவான். திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும், ஒரு டர்பியூலன்ட் வெதர் வழியா ஃப்ளைட் போகுது அப்படி சொன்ன உடனே மனைவி புருஷனை பார்ப்பான், புருஷன் மனைவியை பார்ப்பான். சொன்னா போதும், டர்பியூலன்ட் வெதர் வழியா போகுது அப்படின்னு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். தயவுசெய்து எல்லாரும் உங்களுடைய இருக்கைகளுக்கு போய் உட்கார்ந்து உங்களுடைய சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. அவன் ஓடிடுவான் பாருங்க, பாத்ரூம் போனவங்க அடிச்சு பிடிச்ச அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்ன உடனே, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டோடனே பயமா இருக்கும். வந்து போட்டு பெல்ட்டை டைட் வச்சு சோத்து அவன் சாமி கும்பிட ஆரம்பிச்சு, அது வரைக்கும் சாமி கும்பிட மாட்டான். மூணாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கேபின் க்ரூலாம் டேக் யுவர் பொசிஷன். அது வரைக்கும் அந்த கேபின் க்ரூ அங்கங்க நடந்துக்கிட்டு சீட் பெல்ட் பத்தியா போட்டியா பேக்ரெஸ்ட் நேராக்கிட்டியா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அலையுங்க. திடீர்னு பைலட் சொல்லுவான், கேபின் குரூலாம் போய் உட்காருங்கம்மா, அதுக்கு படப்படம் உட்கார்ந்து அதுக்கு போய் அதுக்கு பெல்ட்டை போடும். யோயோ உண்மையாகவே கஷ்டம் வந்துடுச்சு. அப்படி அந்த மேகம், தண்ணீர் நிறைந்த நீர்த்துளிகள் நிறைந்த அந்த மேகம் அப்படி அந்த ஃப்ளைட்டில் பட்டணம் குடு 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 குடுன்னு ஃப்ளைட்டு ஆடும் பாருங்க, நம்ம ஒரு கார்பரேஷன் பஸ்ஸு மாதிரி. அப்போ தான் சவம் பண்ணுவான் அந்த மாலை. சில கிருபை பெற்றவங்க இருக்காங்க, அப்பவும் நல்லா தூங்குவாங்க. யோனாவை போல கிருபை, யோனாவை போல கிருபை. ஐயா எந்த சமயத்திலும் ஜபம் பண்ணி, இன்பம் வந்தாலும் ஜபம், துன்பம் வந்தாலும் ஜபம், நல்லதுக்கு ஜபம், கெட்டதுக்கு ஜபம். இன்னொன்று, எந்த சமயத்திலும் என்று மாத்திரமல்ல, சமயம் என்றால் ஒரு பொருள் வழி, ஆல் டைம்ஸ் என்றல்ல ஆல் வேஸ். இன்னைக்கு ஆல் வேஸ் என்று சொன்னால் எப்பொழுதுங்கிறோம். சமயம் என்றால் வழி, மார்க்கம். சமயம் என்றால் வழி, நேரம் மாத்திரமல்ல, எல்லா வழிகளையும், நல்ல வழி கெட்ட வழி எதா இருந்தாலும் சார், ஒரு ஜப ஆவி நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, எல்லா சமயங்களிலும் நம்ம வாசிக்கிற எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், ஆல் பிரேயர்ஸ், சகலவிதமான ஜபமும் வேணும். நல்ல ஆவிக்குரிய கணவன், நல்ல ஊழியம் செய்கிற கணவன், நல்ல ஊழியம் செய்கிற மனைவி, நல்ல தனித்தனியாக ஜெயிப்பாள், சேர்ந்து ஜபிக்க மாட்டேன். என்னையா ஜபத்துக்கு வாரீங்களா? நீ ஜபம் பண்ணிக்கோ, நீ ஜபம் பண்ணிக்கோ. சில தனியா ஜெயிப்பாங்க, வேறு பப்ளிக்ல ஜபம் பண்ணி அதெல்லாம் ஜபம் பண்ணாங்க, தனியா தான் ஜபம் பண்ணுவேன். மாமியாரு கோயில்ல அந்த அம்மா பிரேயர் உமன், பிரேயர் நடத்துவாங்க. மருமகா சண்டே ஸ்கூல் டீச்சர். இங்கே யாராவது மாமியா மருமா இருந்தால் உங்களை தான் சொல்கிறேன்னா நினைக்காதீங்க, நினச்சாலும் பரவாயில்ல, உங்களை தான் சொல்கிறேன்னு எடுத்துக்கோங்க. நான் வேற யார் தெருவில் பிறனுக்கா பேசுகிறேன், உங்களை தானே பேசுகிறேன். இல்லை ஒரு வேலை இதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நேரில் இல்லை அவங்களுக்கும் சேர்த்து. மாமியார் யார்? அவங்க தான் பிரேயர் உமன், ஜபக்குழுவில் இருக்காங்களாம், ஜபக்குழு நடத்துவாங்களாம். மருமக யார்? யூத் லீடர், சண்டைக்கு தான் நடத்துவாங்க, நல்ல சோகம் பண்ணுவான் மருமக. ஆனால் மாமியா மருமக சேர்ந்து அது ஒருமனப்பட்டு வராது, ஒருமனப்பட்டு வராது. அதாங்க ஜெயம் எடுக்க முடியல. எல்லாம் சகல விதமான வேண்டு ஜபம் இருக்கும், தனி ஜபம் இருக்கணும், கூட்டு ஜபம் இருக்கணும், முன்னால் ஜபிக்க தெரியணும், ஜபத்தை நடத்த தெரியணும். அது மாத்திரமல்ல, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆவியில் ஜபம் பண்ண தெரியணும், விசுவாசத்தோடு ஜபம் பண்ண தெரியணும், கருத்தோடு ஜபம் பண்ண தெரியணும், தேவ சித்தத்தை அறிந்து ஜபம் பண்ண தெரியணும், உற்சாகமாக ஜபிக்க தெரியணும், எல்லா விதமான ஜபமும் வேணும், இருதயத்தை ஊற்றி ஜபிக்க தெரியணும். இன்னைக்கெல்லாம் சில தவறான உபதேசங்கள் வந்து ஜபம் பண்ண வேண்டாம், எடுத்துக்கோ, டேக் இட். ஆண்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார், நீ ஏன் கேட்குறேன்? ஆண்டவருக்கே அந்த அறிவு இல்லை. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்து, உன் ஃபேத் இருந்தால் யூ வில் நாட் வீப்,
அவன் ஆண்டவருக்கு ஃபெய்த் இல்லை, அழுதான். பவுலுக்கு ஃபெய்த் இல்லை, மிகுந்த கண்ணீரோடுங்கிற. நம்ம கண்ணீரை சொல்லும் போது மிகுந்த கண்ணீரோடு முக்கி முனைக்கு சொல்லுவாங்க. சோகம் வேண்டாமா, சோகம். பவுல் மிகுந்த கண்ணீரோடு ஜபிச்சான், அவனுக்கு எனக்கு விசுவாசம் இல்லையா. இயேசு பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணார். இந்த பரிசுத்தம் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவார், இயேசுக்கு விசுவாசம் இல்லாதான் அழுது ஜெபிச்சாருன்றவர். டேக் இட், எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, டேக் இட். ஜெபிக்க தெரியும் ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கை ஜப வாழ்க்கை. அந்த எப்பாப்புற தீர்த்தை பற்றி பவுல் எழுதுறாரு, தன்னுடைய ஜபங்களிலே போராடி போராடி ஜெபிக்கிற ஜபம். ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபம், மன தாழ்மையோடு ஜெபிக்கிற ஜபம், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜபம், கருத்தோடு ஜெபிக்கிற ஜபம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜபம், அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற ஜபம், தனித்தோர் இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜபம், இரவு முழுவதும் ஜெபிக்கிற ஜபம். ஏங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும் பிசாசு? பிசாசு எப்படி ஜெபிக்க முடியும்? எல்லா விதமான ஜபமும் வேணும். எப்பொழுதும் எல்லா சமயத்திலும் எல்லா வழிகளிலும் எல்லா நேரத்திலும், இரண்டாவது எல்லா விதமான ஜபத்தோடும். என்ன என் புருஷனுக்கு சேர்ந்து ஜபிக்க வராதுங்க, அப்படின்னா தான் பிசாசு வந்துருமே. நானே மாமியார் ஒரு மணி பட்டு செபிக்க மாட்டேன்னா அங்கே திங்கு திங்குன்னு ஆடு மிரண்டு, அதுக்கு தானே அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு தானே அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தான். எல்லாவித ஜபத்தோடும் மூன்றாவது வாசியுங்கள், ஆவியினாலே சகல வேண்டுதலோடும் எல்லா சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். சகல விதமான விண்ணப்பம், petition, supplications. What a friend we have in Jesus. What peace we often forfeit. For we do not carry everything to the Lord in prayer. எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் எல்லா விண்ணப்பத்தையும் கொடுங்க. எதையாவது என்னால் செஞ்சிடலாம், நான் செஞ்சிக்குவேன் அப்படின்னு இருக்காதுங்க, சொல்லிடுங்க. அப்பாட்ட அப்பாட்ட சொல்லுங்க. பிரியமானவர்கள், ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, த்ரோ இட் டு த ஹையர். உங்க மேலே இருக்கட்ட சொல்லுங்க, என்ன நடக்குன்னு சொல்லுங்க, என்ன செய்யறோன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான தம்பிமார், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி யூத் ராலி நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த மெயில் அனுப்புகிற வசதி இருக்கு. அங்கிள் இது செஞ்சிருக்கேன், அங்கிள் அதை செஞ்சிருக்கேன். எவ்வளோ சேஃபாக இருக்குது தெரியுமா? எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க. உங்க சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இதுக்கு என்ன செய்யலாம், சில வேலை ஆலோசனை தருவார். போம்பார், போகாதம்பார், செய்யும்பார், செய்யாதம்பார். ஆ பார்த்துக்கலாம், நான் முன்னால் இப்போ ஆண்டர் பின்னால் வருவார், நான் செஞ்சுக்கிட்டே போவேன், ஆண்டர் காத்துக்கிட்டே இருப்பார். இல்லை பிரியம்மா, என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பது ஒரு தத்துவம், ஆண்டவர் விரும்புவதை நான் செய்து முடிக்கணுங்கிறது இன்னொரு தத்துவம், இன்னொரு வாழ்க்கை முறை. அப்போ எல்லா சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும், ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர், ஆல் ப்ரேயர்ஸ், ஆல் சப்ளிகேஷன்ஸ், எல்லா தேவைகளையும் எல்லா விண்ணப்பங்களையும் வாசியுங்கள், ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். பிரியமால எங்க தமிழ்ல மிகுந்த மன உறுதியோடும் என்று இருக்குது, ஆங்கிலத்தில் ஆல் பெர்சிவரன்ஸ், இம்பார்ச்சுனேட் ப்ரேயர்,
இம்பார்ச்சுனேட் பிரேயர்லன்னா அவங்க வாழ்க்கை அன்பார்ச்சுனேட்டா மாறிடு. இம்பார்ச்சுனேட் பிரேயர் அப்படின்னா விடாப்பிடியா ஜபிக்கிறது, ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன், மன உறுதி, பெர்சிவரன்ஸ், வித் ஆல் பெர்சிவரன்ஸ், எல்லா வித மன உறுதியோடு எல்லா பரிசுத்தவான்களுக்காக, ஆல் சைன்ஸ். ஆல் சைன்ஸுங்கும் போது பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, மிஷினரிமாருக்காக, டிவி நட்சத்திர பிரசங்கிமாருக்காக இல்லை. உங்கள் புருஷன் ஒரு செயின்ட், ரட்சிக்கப்பட்டவங்க மாமியார் ஒரு செயின்ட், ரட்சிக்கப்பட்டவங்க மருமக ஒரு செயின்ட், ரட்சிக்கப்பட்டவங்க அண்ணன் ஒரு செயின்ட், ஆல் செயின்ட்ஸ். நீங்களா சூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க ஆல் செயின்ஸ்னா கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கா, உங்க சபையில் உள்ள விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா யார் மூலமா நமக்கு பிரச்சனை வரும், எப்படி வரும், யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும், எங்க யார் அடிக்கும் தெரியும். எல்லாருக்கும் ஜெபம். ஒரு வருஷம் நவம்பர் மாசம் இங்க காத்திருப்பு கூட்டம் நடக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம் வந்து, சிதறடிக்கிறவன் வருகிறான் அரணை காத்துக்கும், சிதறடிக்கிறவன் வருகிறான் அரணை காத்துக்கும். டிசம்பர் ஜனவரி மாதத்துக்குள்ளாக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது. பிப்ரவரி மாசத்துல ஊழியத்தில் மிக உதவியா இருந்த ஒருவர் சபையை விட்டு போன, அதோடு கொஞ்சம் அந்த காற்று அதோடு நின்றுச்சு, அநேக திரும்பி வந்துட்டாங்க. ஒரு சிலர் தாங்கள் செய்த தவறு எண்ணினாலும் திரும்பி வர இயலாமல் இருக்கிறார். சொல்றேன் கருமையில மாதிரி வராதுங்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சில வெளியே போனா தான் கருமையிலுடைய அருமையே தெரியுதுங்கிறாங்க, போயிட்டு வந்தா நல்லதுதான் போல இருக்கு. ஐயா எல்லாருக்காக ஜெபம், எல்லா உள்ள தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம், சபையில இருக்கிற வர்ஷிப் டீமுக்காக ஜெபம், மியூசிஷியன்ஸுக்காக ஜெபம். நீ ஜெபம் பண்ணலன்னா காணாமல் போயிடுவாங்க. ஜெபம் பண்ணணும், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஜெபம் பண்ணு. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், திருவிருந்து பரிமாறுறவங்க, ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவங்க, மற்ற ஊழியங்க, சகல பரிசுத்தவாங்க, இரத்த சாட்சி, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அந்த வசனம் திரும்ப வாசியங்கள் ஏழாவது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும், வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள், விழித்து கொண்டிருங்கள். பார்த்தில திருத்திக் கொள்ளுங்க, விழித்து கொண்டிருங்கள் என்றல்ல, விழிப்பாயிருங்க, கவனமாயிருங்க, கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இருங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களோடு கூட இருங்க. எபேசு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுவார், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். சோதித்தறிந்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். கள்ள அப்போஸ்தலர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்றைக்கு சபையில் கள்ள அப்போஸ்தலர் இருந்திருப்பார்களா? 2 பேதுரு 2:1 வாசியுங்க. 2 பேதுரு 2:1 எடுத்தவர்கள் வாசியுங்க. கள்ள தீர்க்க தரிசிகளும்
ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்க தரிசிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இப்போதும் திரும்ப சொல்றேன். கள்ள தீர்க்க தரிசிகள் என்றால் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கள்ள தீர்க்க தரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், பாகால் தீர்க்க தரிசிகள். ஆனால் யாவேவுடைய நாமத்தை கொண்டு யாவே சொல்லாததை தாங்களே யூகித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் சொன்னார் என்றெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க வேற ஆவியினுடைய நாமத்தில் தீர்க்கதரிசி சொன்னா கள்ள தீர்க்கதரிசி அல்ல, பாகாலுடைய தீர்க்கதரிசி. யார் கள்ள தீர்க்கதரிசி? இயேசு நாமத்தில் சொல்றான், இயேசு நாமத்தில் சொல்றான், இயேசு சொன்னாருங்கிறான், இயேசு பேசினாருங்கிறான். இன்னைக்கு அது எங்கெங்கேயோ போயிடுச்சு. இயேசு வந்தார் பாயாசம் சாப்பிட்டாரு, இயேசு வந்தார் ஆப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டாரு, இயேசு வந்தார் இட்லி மிகாவேல் வந்தார் இட்லி கேட்டார், எங்கெங்கேயோ போயிடுச்சு. பிரியமாவே இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சோதித்தெல்லாம் அறிய வேண்டாம். வெளியரங்கமாய் உள்ளங்கை நெல்லிக்கனேன வெள்ளிடை மயில் மலையனே அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்குது. அப்ப ஜனங்களுக்குள்ளே அன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்படியே சபைக்குள்ளும் இன்றைக்கு கள்ள போதகர்கள் உண்டு, கள்ள கிறிஸ்துக்கள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நான் சொல்றேன் வேத வசனமா இல்லையா சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. கள்ள போதகர்கள் உண்டு, வாசியுங்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திர, அவங்க பைபிள் தான் பேசுவாங்க, பைபிள் தான் பேசுவாங்க. பைபிளுக்கு வெளியே இருந்தும் பைபிள்ல ஆண்டவர் எனக்கு சொன்னார்னு சொல்லுவாங்க. எல்லா கல்ச் லீடர் ஜெகவா விட்னஸ் எந்த கல்ச் லீடர் பாருங்க, பைபிளுக்கு வெளியே அவங்களுக்கு கிடைச்ச ரெவலேஷன்ஸ் இருக்கும். போதகன் தான் செய்வாங்க, வேத வசனத்தை தான் சொல்லுவாங்க. வேதத்தை அப்படி ஒரு புரட்டு புரட்டு கறி புரட்டுறது மாதிரி. அதனால்தான் யூதால வாசிக்கிறோம், காம விகாரத்துக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டி. அதுக்கு வேறு விதக்கமான ஒரு வசனம், அவங்களா ஒரு வசனம். ஊழியக்காரர் வர்றாரு, நான் உள்ள வரணும்டா, நீங்கெல்லாம் ஒரு ஓ போடுங்க அப்போதான் நான் வருவேங்கிறார். ஏங்க நான் உள்ள வரேன், நீங்கள்லாம் ஓவா போடணும் நான் வர்றதுக்கு. வேறு முன்னால் இருக்கவங்க ஒரு ஓ போடுங்க, பின்னால் இருக்கவங்க ஓ போடுங்க. ஓ போடுறதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஓசன்னா போடுறது. நீங்களா வேத வசனத்தை புரட்டிட்டாங்கல்ல, எந்த பைபிளில் இருக்கு ஓ போடுறதுன்னா ஓசன்னா போடுறது? ஓசன்னா என்னை ரட்சியும் என்னை காப்பாற்றும்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரனை பார்த்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? ஒரு ஊழியக்காரன் சொல்ல சொல்லுவானா, நீ எல்லாரும் என்னை பார்த்து ஓசனா சொல்லுங்க அப்பந்தான் நான் வருவேன், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாத்தையா சைமன் ஐயா என்னை காப்பாற்றும், சைமன் ஐயாக்கு ஓசன்னா சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னா சொல்லுவோம். எந்த ஊழியக்காரனும் பைபிள் இருக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, பவுல் ஊருக்கு போகும்போதா ஓசனா சொன்னாங்க. வசனம் அப்படியே புரட்டிடுறது, அதுக்கு ஒரு வசன விளக்கம், அதுக்கு ஒரு வசன விளக்கம். பிரியமான விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், வேத வசனத்தை புரட்டி வாசியுங்கள். வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய, தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். தங்களுக்கு தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அநேகர் அவர்களை பின்பற்றுவார்கள். இப்ப ஒரு பெரிய கூட்டம், ஒரு ஊழியக்காரனே ஒரு பாஸ்டரை யாரையோ பின்பற்றுறதுனால, யாரும் பிறல் கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா திரள் கூட்டம் பின்பற்றுகிறதுனால அது நல்ல தீர்க்க தரிசி, நல்ல அப்போஸ்தலன், நல்ல போதகன் நினைத்து விடாதே. கள்ள போதகனை கள்ள தீர்க்க தரிசியை திரளான கூட்டம் பின்பற்றும், அதுதான் பெரிய டிமாண்ட் இருக்கும். நிறைய ரசிக பெருமக்கள் இருப்பார்கள், பக்த காம பக்த கோடிகள் இருப்பார்கள், திரளான ஜனங்கள்.
அவருடைய கெட்ட நடக்கையை பின்பற்றுவார்கள். பிரியமானவர், இந்த வீரம் தீட்டுப்படக் கூடாது என்ற அச்சத்தினால் என்னை கண்ட்ரோல் பண்ணி கெட்ட நடக்க துணிகரமான விபச்சார், துணிகரமான வேசித்தார் அநேகரவர்களை பின்பற்றுவார், அநேகரவர்களை பின்பற்றுவார். ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பா இருங்க, கர்த்தரில் பலப்படுங்க, கர்த்தருடைய சத்தியத்தில் பலப்படுங்க, கர்த்தருடைய உபதேசத்தில் பலப்படுங்க, கர்த்தருடைய அன்பில் பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தின் வல்லமையால பலப்படுங்க, அந்த அபிஷேகத்தில் பலப்படுங்க, அவருடைய வசனத்தில் பலப்படுங்க. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகுங்க, எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களா நில்லுங்க. இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போவீங்க, இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போவீங்க, இல்லைன்னா எங்கேயா உட்காந்து ஓ போட்டு இருப்பீங்க. 1967 பப்ளிக்ல அந்த சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு வேறொரு பொருள்ல. பிரியமானவர்கள், அதனால நம்ம இன்னொரு பொருள் வச்சுக்கிட்டோம். ஓ சொன்ன அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். வாசிங்க, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படாதுங்க. அவங்க இயேசு பத்தின பிரசங்கம் பண்றாங்க, இயேசு நேசிக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பா, இயேசு உனக்கு செல்வத்தை தருவா, நான் ஜோம் பண்ணா உனக்கு பாஸ்போர்ட் வரும். ஒரு ஊழியக்கார் சொல்லியிருக்கார், சவுதியில் பையன் ரட்சிக்கப்படணும். பிரியமானவர்களை, நேரில் கேட்ட இடத்துல சொன்ன சக்காரு, சவுதியில் எங்கேயோ அந்த மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அம்மா வந்து சொல்கிறாங்க, என் பையன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அப்படியா சிஸ்டர், நீங்கள் ஒரு 10 ரூபா கொண்டாங்க சிஸ்டர், நான் அதை ஜெபம் பண்ணி தாரேன், அதை நீங்கள் கவரில் வச்சு அவருக்கு அனுப்பிடுங்க. முதல்ல நீ கவரில் வச்சு ரூபா நோட்டை அனுப்புறதே பா தப்பு சட்டப்படி. இவர் சோகம் பண்ணி அந்த ரூபா நோட்டை கொடு தருவாராம், அந்த அம்மா கவரில் வச்சு அதை அவனுக்கு அனுப்பணுமா, அவன் அந்த கவரை திறந்து ரூபா நோட்டை தொடும்போது ரட்சிக்கப்பட்டுருவான். எதுக்கு இயேசு பைத்தியாகரத்தனமாக சிலுவையில் செத்தாரு? நமக்கு அறிவு இல்லையா? இதை பற்றி வியாபாரம் நடத்துகிறவங்களுக்கு அறிவு இல்லையா? நானா 10 ரூபா நோட்டு சோகம் பண்ணி கொடுத்து கொடுத்து அதை தொடர்வோம்லாம் ரட்சிக்கப்படுவோம்னா பைத்தியக்காரனா இயேசு சிலுவையில் சாகிறதுக்கு? 10,000 ரூபா கொடுத்தா சோகம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களாம், 10,000 ரூபா கொடுக்க சோகம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசனம் அவ்வளோ சீப்பாக போய் வெட்கம். பிரியமானவர்களே, பலமுறை நான் ஏசியில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், என் மேலே பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் கூட கல்லெறிய மாட்டான், விட்டா இந்த கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள போதர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் கல்லடிப்பாங்க. எப்படியோ சாகுவரணம் வரைச்சு போகுது. கர்த்தர் ஜீவன் கொடுக்க மட்டுமே, கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்கு வைராக்கிய மட்டும் இவர் சோகம் பண்ணி கொடுப்பாராம். இதை அந்த பையனுக்கு அனுப்பி வைக்கணுமா? அந்த பையன் அந்த 10 ரூபா நீ 10 ரூபா அனுப்பலாமா? ஐயா லெட்டரில் வெளிநாட்டுக்கு போஸ்டில் கரன்சி அனுப்பலாமா? அப்படி ஒரு தப்பை செஞ்சு அவன் ரட்சிக்கப்படுவானா? சரி, அந்த ரூபா நோட்டை இதை நம்புறாங்களே, இதுக்கும் லேகியம் கொடுக்குற நம்புறதுக்கு என்னங்க வித்தியாசம்? பிரியமானவர்களே, அநேகர் பின்பற்றுவார்கள். அவங்களுக்கு அந்த இளம் பங்காளி திட்டத்தில் நான் 2 லட்சம் கொடுத்துட்டேன்னா என் பையன் மோட்சத்துக்கு போயிடுவான், என் பையன் நல்ல பையனாக இருப்பான். அவங்க சோகம் பண்ணால் என் பையன் நல்ல பையனாக இருப்பான். அந்த பூசாரி காலை கழுவி தண்ணியை குடிச்சிட்டா புண்ணியம் வரும் நம்பினாங்கல்ல, அந்த பூசாரி காலை கழுவி தண்ணியை குடித்தா புண்ணியம் வரும், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என் பையன் அயோக்கியனாக இருக்கட்டும், என் பையன் சீட்டு குடிக்கட்டும், என் பையன் தண்ணி அடிக்கட்டும், அவர் சோகம் பண்ணால் என் பையன் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்துடுவான். எவ்வளவு ஏமாறுறோம்! ஹலோ, விழிப்பாருங்க, விழிப்பாருங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்றார். பெரிய மலர் பெரிய ஊழியக்காரர், அவருடைய ஜபத்தை கொடா லட்சக்கணக்கான ஜனங்கள் விரும்புகிறாங்க. அவர் ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம் வரும்னு அவரே 3 லட்சம் ரூபா கொடுத்து வானத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு சாவி வாங்கியிருக்கார். அவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சாவி வாங்கியிருக்கார். அவர் சோகம் பண்ண நமக்கு ஆசீர்வாதம் வருமா? எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஒரு காலம் பேசின தேமா எங்கே போகிறாய், இன்னைக்கு சபை எங்கே போகிறாய்? பிரியமானவர்களே, விழிப்பாருங்க. இவர்கள் கெட்ட நடக்கி அநேகர் பின்பற்றுவார்கள், இவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொதுவான கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை,
இந்த கைக்குட்டியை தலைக்கு அடியில் வச்சுன்னு படுத்தோம்னா தலைவலி போகும்னு சொல்கிற கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை. இந்த சாமி கொடுத்த எண்ணெயை வயத்தில் பூசிக்க உனக்கு பிள்ளை உண்டாயிரும்னு சொல்கிற கிறிஸ்தவ மார்க்கம் இல்லை. அது தூஷிக்கப்படாது. ஒரு சேனலில் நீங்கள் காலையில் வைங்க, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, இந்த பச்சைக்கல் மோதிரத்தை வாங்கி போட்டேன் எனக்கு பிள்ளை பிறந்துச்சுமா. அடுத்த சேனலில் கேளுங்க, இந்த எனக்கு இந்த மாதிரி அமெரிக்காவில் வேலை கிடைக்காமல் இருந்துச்சு, என் பேர் ஆனந்து, இன்னொரு ஏ சேர்த்துக்கோன்னு சொன்னார், அன்றைக்கி என் பேரில் ஏஏஎன்ஏஎன்டின்னு பேரை மாற்றினேன், உடனே எனக்கு அமெரிக்காவிலேருந்து பாஸ்போர்ட் வந்துடுச்சுமா. இன்னொரு சேனலில் இருக்குங்க, இவர் இந்த மாதிரி ஒரு லேகியம் சொன்னார் சித்த மருந்து, அந்த லேகியத்துக்கு நான் எழுதி போட்டேன், அவர் அந்த லேகியம் டப்பா அனுப்புனார், அந்த லேகியத்தை சாப்பிட்டேன் என் உடம்புல இந்த வியாதி எல்லாம் போயிடுச்சுமா. அடுத்த சேனல் திருப்புங்க, இவருக்கு நான் கடிதம் போட்டேன், ஐயா எனக்காக சோகம் பண்ணார், உடனே எனக்கு மனைவிக்கு பிள்ளை பிறந்துடுச்சுமா. நான் ஜெபத்தை தவறுன்னு சொல்லலை. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா சேனல்லையும் வருது, எல்லா சேனல்லையும் வருது. நீங்க விழிப்பாருங்க. சத்திய மார்க்கங்கள் நிமித்தமாக தூஷிக்கப்படுகிறது, சத்திய மார்க்கவர் நிமித்தமாக தூஷிக்கப்படுகிறது. கண்ணை மூடிட்டு இருக்காரு, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காது, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் மாதிரி, பைபிள் தூக்குனவன்லாம் ஊழியக்காரன் சொல்லாது. இன்னைக்கு பிரசங்கங்களை பண்றதுக்கு நிறைய நூல்கள் இருக்குன்னு, நீங்க கம்ப்யூட்டர்ல போய் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து செர்மன் அப்படின்னு செர்மன் அவுட்லைன் கேட்டீங்கன்னா கொட்டும். என்ன வந்து கேட்டாங்க, உங்கள் மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்களேன், நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னாங்க. அந்த அவுட்லைனில் என்ன எடுத்து பிரசங்கம் பண்ணலாம், என் பிரசங்கத்தை இன்னொருத்தர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பிரசங்கம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. ஜீவியத்தை நோக்கிப்பார், விழிப்பார். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறி. எபேசு சபையில் எபேசில் அந்த பட்டணத்தில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் பவுல் கூட்டி வச்சுட்டு சொல்றான், உங்களுக்குள்ளே சில ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள். அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுலுடைய ஊழிய நாட்களிலே அன்றைக்கு மூப்பர்களாக நியமிக்கப்பட்டவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறான், உங்களுக்குள்ளே சிலர் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள். அப்படியானால் இன்றைக்கு 2000 ஆண்டுகள் கழித்து இந்த கிறிஸ்துவ உலகத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளே எத்தனை பேர் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள். பிசாசானவன் சாத்தானுடைய வேடத்தை தரித்து, ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து தான் வருவான். அப்ப நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா கர்த்தர்ல வல்லமையா பலப்படணும், அவருடைய சத்துவத்துல வல்லமையா பலப்படணும். பிரியமானவர்களே, அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், முதுகை எக்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது. பிசாசை எதிர்த்து நிக்க தில்லு வேணும், சத்தியத்தை பேச தில்லு வேணும், கஷ்டங்கள் வந்தா நிக்க தில்லு வேணும், இன்பம் நம்மை சோதிக்கும் போது நிக்க தில்லு வேணும். எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களா நிக்கணும். அறகுறையா ப்ராசஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல, கர்த்தர் பேசினார் செஞ்சேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு ஆகணும், சும்மா கொத்துக்கறி போட்டுட்டு இருக்க கூடாது. பிரியமல்ல, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல முடிக்கிறேன், சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று நினைச்சு. எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு, அதனால முதல்ல நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பிரியாணியை முடிச்சுட்டு போங்க. பிரியமானவர் கௌதம புத்தருக்கும், அவர் பிரின்ஸா இருக்கும்போது, இளவரசனா இருக்கும்போது, அவருடைய நண்பனுக்கும் ஒரு முறை, யார் அதிகமாக வாள் சுழற்றுவதில் யாருக்கு நல்ல தேர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ரெண்டு மரத்தை தெரிந்து கொண்டார். இப்போ அந்த வாளை சுழட்டி, அந்த வாள் சுழட்டும் போது தான் வேகம் வரும், பவுல் பண்ணும்போது கையை சுற்றும் போது அந்த ஸ்பீடு, அதனுடைய ஸ்டாட்டிக் ஸ்பீட் கூடும், அதை ரிலீஸ் பண்ணும்போது அது கைனட்டிக் அமகம், சாரி ஃபிசிக்ஸ். அதே மாதிரி வாளை சுழட்டுறதுல ஸ்பீடு வரும். உடனே அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணான்னா, நல்லா வேகமாக நல்லா வாளை சுழட்டி ஒரு வெட்டு வெட்டுனான், அந்த முறை மரம் அப்படி கட்ட முறிஞ்சு அப்படி ரெண்டா தொங்கிச்சான். அப்படி கௌதமை பார்த்து சிரிச்சான், ஒரே வெட்டு மரம் அப்படி ரெண்டா முறிஞ்சு தொங்கிடுச்சு. இவர் இளவரசர், இவரும் வாள் சுத்துறதுல தேர்ச்சி பெற்றவர், உடனே வாழை எடுத்து இவர் நல்லா வேகமாக இவரும் சொல்லட்டிட்டு ஒரு வெட்டு வெட்டினார், அந்த மரம் அப்படியே இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பார்த்து சிரிச்சிட்டான், அந்த மரம் அப்படியே இருக்குது, இவர் வெட்டினாரு மரம் அப்படியே இருக்குது.
அப்போ தான் கௌதம சொன்னான், கையை வச்சா தள்ளி பாருன்னு. போய் கையை வச்சா மரம் பொத்து உள்ளதான், வெட்டின வெட்டில் அந்த வால் வந்து அப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டு வந்துட்டு மரத்தை. அந்த மரம் கீழே கூட விழ முடியலை, மேலே உள்ள துண்டு அப்படியே ஒரே ஸ்லைஸ், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாயிடுச்சு. சும்மா உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வீரம் இல்லை, ஸ்லைஸ் பண்ணிட்டான். கௌதமுடைய வீரத்தை சொல்லுவோம், அவனுடைய வாழ் அவர் புத்தனை மாறினார். அந்த வாழை சுழட்டி அவன் வெட்டின வெட்டில் மரம் அப்படியே இருக்கு, வாழை அப்படி உருவிட்டு போயிடுச்சு. அவ்வளோ ஸ்பீட் அப்படி ஸ்லைஸ் பண்ணிட்டான் மரத்தை. பிரியமான சொல்லுவாங்க, த ஷார்ப்னஸ் ஆஃப் த எட்ஜ். வழி இதுவே இதில் நட, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையா. எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறார், வஞ்சிக்கிற ஆவிகள். பிரியமானவர்கள் ஜாக்கிரதையா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிர, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிர, இல்லைன்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய போராட்டம், நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு மேல துரைத்தனங்கள், தமிழில் துரைத்தனம், பிரின்சிபாலிட்டி, அவனுடைய ஆளுகை, பவர்ஸ், அவனுடைய சக்தி, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, வான மண்டலங்களில் மன்னிக்கவும் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஒரு வார்ஃபேர் இருக்கு, ஒரு யுத்தம் இருக்கு. ஜெயிச்சியாக துரைத்தனா என்ன, அந்த பொல்லாத வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், அந்த ஆவிகளுடைய சேனைகள் என்ன? வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் யார்? அந்த ஆவிகளுடைய சேனைகள் என்ன? நமக்கு விரோதமாயிருக்கிற பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஆனா ஜெயம் எடுப்பதற்கு பிரியமானவர்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். திராணி உள்ளவர்களா இருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களா இருங்க, கண்டிப்பாக கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அந்தகார லோகாதிபதிகளும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளும் இதை குறித்து ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனை கொடுப்பார்கள். உங்களோடு கூட அடுத்த வாரத்தில் பேசுறேன். இப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் பாண்டவரே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தரில் பலப்படணும், கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும். பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகணும், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நிற்க திராணி உள்ளவர்களாகணும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். முதுக திரும்ப முடியாது, ப்ரொடெக்ஷனே இல்லை. வாழ்ந்தால் இயேசுக்காக, செத்தா இயேசுக்காக நிற்கணும். எல்லா பரிசுத்தவான்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, மாமியாருக்காக, மருமகளுக்காக, சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாவுக்காக, உங்களுக்கு தெரிந்த பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஏன்னா எங்கே யாருக்கு எப்படி அட்டாக் வரும்னு தெரியாது, யார் மூலமாக உங்களுக்கு அட்டாக் வரும்னு தெரியாது. சோமன் சோமன் எப்போதும் சோமன், எல்லாத்தையும் ஜபத்தில் வை, எல்லாத்தையும் ஜபத்தில் வை. எனக்காக ஜெபிங்க, பாஸ்டர்மாக்காக ஜெபிங்க, நீங்க ஜெயம் எடுப்பதற்கு. எனக்காக ஜெபிப்பது எனக்கு பாதுகாப்பு ஸ்தோத்திரம், ஆனால் நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எனக்காக ஜெபிக்க ஜெபிக்க கள்ள உபதேசங்களை கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார், சத்தியம் வெளிப்படும், உங்களை விசாரிக்க முடியும், நடத்த முடியும். ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களை ஜெபத்தில் தாங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த கடைசி நாட்கள் வெளிப்பாயிரு. ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கு. சீ